إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் ஈடினை அற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். உலகத்துக்கு ஒரு அருக்குறையாக நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை சேர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மூமின்கள் மீது அல்லாஹ் தஆலா சலவாத்தும் சலாம் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எவைகளை நமக்கு மார்க்கம் என்று தந்திருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறு முதன் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசிய செய்தவனா இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையை எடுத்துச் செல்வதற்காக இந்த உலகத்திலே தனது வாழ்க்கையை சிரமமின்றி மேற்கொள்வதற்காக ஏதோ ஒரு அடிப்படையிலே ஏதோ ஒரு தொழிலுக்கு உள்ளாகின்றான். முஸ்லிம்களிலே பலரை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களிலே பலர் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தனது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தனது செலவினங்களை மேற்கொள்வதற்காக பெரும்பாலான மனிதர்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். இந்த வியாபாரத்தின் மூலமாக பணம் சம்பாதிப்பதை அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கிறான். ஆனால் அதிலே சில அடிப்படைகளை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். ஜாஹிலியா காலத்திலே அந்த குரைஷி காபிர்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். வட்டி ஹராம் என்று அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது வியாபாரமும் வட்டியும் ஒன்றுதானே என்று கூறினார்கள். வட்டியை போன்றுதான் வியாபாரம் என்று அவர்கள் ஒப்பிட்டு கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பதிலாக சொல்கிறான்,
வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான். ஒரு பணத்தை கொடுத்து பணம் சம்பாதிப்பதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கியிருக்கிறான். ஆனால் பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி பொருளின் மூலமா லாபம் ஈட்டுவதை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஹலாலாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திட்ட தெளிவாக கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதனை, ஒரு மனிதன் மற்ற மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய மற்ற மனிதனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தனக்காக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒன்றோ நன்கொடை மூலமா வர வேண்டும், அல்லது வசியத்தின் மூலமா வர வேண்டும், அல்லது வியாபாரம் மூலமா வர வேண்டும். மாறாக அதனை பறித்திருக்க முடியாது, களவெடுத்திருக்க முடியாது, அதை பலாத்காரமாக பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே கூறுகிறான், லா தக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு இடையிலே நீங்கள் பாத்திலான முறையிலே அனுமதியற்ற முறைகளிலே சாப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், எடுத்துக் கொள்ள வேண்டாம். இல்லா அந்த கூண திஜாரத்தன் தராதின் இங்கும், உங்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொண்டு வியாபாரம் செய்தாலே தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வியாபாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வியாபாரத்துக்குரிய சட்ட திட்டங்களை அறிந்திருப்பதே கட்டாய கடமையா இருக்கின்றது. ஒரு தொழிலைக்காக வேண்டி செல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் தொழிலை பற்றி எவ்வாறு அறிந்திருக்க வேண்டுமோ, திருமணம் முடிக்க வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்ல ஒரு பெண் திருமணத்துடைய சட்டத்தை பற்றி எவ்வாறு அறிந்திருக்க வேண்டுமோ, அதே போன்று வியாபார நடவடிக்கையிலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வியாபாரத்துடைய சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறானே என்ற அடிப்படையை வைத்து அவன் நினைத்த மாதிரி இந்த வியாபாரங்களை பண்ண முடியாது. இந்த வியாபாரத்திலே வட்டி கலக்கின்றதோ அந்த வியாபாரம் ஹராமாக மாறிவிடுகின்றது. இந்த வியாபாரத்திலே அநியாயம் வருகின்றதோ, ஏமாற்று வருகின்றதோ, சளி வருகின்றதோ, யாரு மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கின்றார்களோ, இந்த வியாபாரங்கள் ஹராமாக மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நாம் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் நிச்சயமற்ற ஒரு வியாபாரமாக, உறுதியற்ற ஒரு வியாபாரமாக, பொருளை கொடுக்க முடியுமா முடியாத என்று தெரியாத ஒரு நிலையிலே, அந்த பொருளை பற்றிய ஒரு விவரம் தெரியாத ஒரு நிலையிலே, விலையை பற்றிய ஒரு விவரம் தெரியாத நிலையிலே ஒரு வியாபாரம் மேற்கொள்ளப்படுவதா இருந்தால் அதுவும் கூடாத தடுக்கப்பட்ட வியாபாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நா அன்பைல் கரர், கரர் என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரம், கரர் என்று சொன்னால் எந்த வியாபாரத்திலே உறுதியற்ற தன்மை இருக்கிறதோ, எந்த வியாபாரம் பை சான்ஸ் அடிப்படையிலே நடக்கின்றதோ, பொருள் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாத ஒரு நிலையிலே நடக்குமோ, அவைகள் அனைத்தும் பைஉல் கரர். இவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு வியாபாரம் நடப்பதாக இருந்தால் அங்கே இரண்டு விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அக்லாக்குகள், நற்குணங்கள் அங்கே பேணப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த வியாபாரம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் கூறிய சட்ட திட்டங்கள், அங்கே இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த இரண்டும் பூர்த்தியாக கூடிய நேரத்தில்தான் அந்த வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வியாபாரமாக மாறுகின்றது. மாறாக இந்த நிபந்தனைகளை இழக்கக்கூடிய நேரத்திலே அது பாத்திலான, வீணான, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாத வியாபாரமாக மாறிவிடுகின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் ஒரு காலத்திலே இருக்கிறோம். இந்த காலத்திலே யாரும் ஹராம் ஹலாலை
மக்கள் பேணுவதில்லை. ஏதோ பணம் வந்துவிட்டால் போதும், சம்பாதித்து விட்டால் போதும், கைக்கு காசு வந்து விட்டால் போதும், அது மற்றவனை ஏமாற்றினால் என்ன, மற்றவனுக்கு குழி தோண்டினால் என்ன, மற்றவன் அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டால் என்ன, இப்படியாக மற்ற மனிதர்களை கவனிக்காமல் பணம் சம்பாதித்தால் போதும் என்ற ஒரு நிலையிலே இந்த மனிதர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான இஸ்லாமியர் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரு, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர் லா யுபாலில் மர்உமா அகலமினு அமினல் ஹலால் அம்மினல் ஹராம், மனிதன் எதை சம்பாதிக்கின்றான், ஹலாலிலிருந்து சம்பாதிக்கின்றானா ஹராத்திலிருந்து சம்பாதிக்கின்றானா என்பதை கவனிக்க மாட்டான். அப்படியான ஒரு காலம் வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நடக்கக்கூடிய வியாபாரங்களை பாருங்கள். இந்த வியாபாரங்களிலே இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய நிபந்தனைகள் அங்கே பேணப்படுகின்றனவா, இந்த நிபந்தனைகளை இந்த முஸ்லிம்கள் அறிந்திருக்கின்றார்களா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரத் துஜார், வியாபாரிகளே, இன்ன ஷைத்தான் அவள் இருக்கும், அதாவது ஷைத்தானும் பொய்யும் பாவங்களும் பொய்யான சத்தியங்களும் வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்திலே வருகின்றன. உங்களுடைய வியாபாரங்களை சதக்காவை கொண்டு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்பஅத்தும் யுபிலுஹும்ல்லாஹ், நால்வரை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான், நாலு வகையினரை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். அவர்களில் ஒருவர் அல் பையா உல் ஹல்லா, சத்தியம் செய்து தனது பொருளை செல்லுபடியாக்கக்கூடியவன், பொய்யான சத்தியங்களை பண்ணி தனது பொருளை விற்கக்கூடியவன் இருக்கிறானே, இவனை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். அல் ஃபகீர் உல் முஹ்தால், பெருமை அளிக்கக்கூடிய தன்னிடத்திலே இல்லாமல் இருந்து கொண்டு பெருமை அளிக்கின்றானே, அப்படியான ஒரு ஏழையை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். அதே போன்று அஷ்ஷைஹு ஸானி, வயோதிபத்தை அடைந்து வினாவிலே ஈடுபடக்கூடிய அந்த வயோதிபனை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். வல் இமாமுல் ஜாயிர், அநியாயம் செய்யக்கூடிய தலைவன் இமாமை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் நஸாயிலே பதிவாயிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, எனவே ஒரு வியாபாரியிடத்திலே முதன் முதலாக வர வேண்டிய ஒரு சிபத், ஒரு குலம், ஒரு நட்புணம் என்னவென்றால், ஆண்டத்திலே விட்டுக் கொடுத்திருக்க வேண்டும். விட்டுக் கொடுப்போம் வியாபாரம் பண்ணக்கூடியவனா இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் ஸம்ஹா, யார் விட்டுக் கொடுப்போடு வியாபாரம் பண்ணுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக, ரஹமத் செய்வானாக. அவன் வாங்கும் போது விட்டுக் கொடுப்போடு நடக்கிறான், வாங்கக்கூடிய இடத்திலே அளவுக்கு அதிகமாக வாங்கி பாகை பண்ணாமல் அந்த பொருள் அதுக்குரிய விலையை விட குறைத்து பேசாமல் அவன் விட்டுக் கொடுப்போர் நடக்கிறான், இவனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. அவன் கடனை நிறைவேற்றக்கூடிய விட்டுக் கொடுப்போர் நடக்கிறான், அதாவது கடனை நிறைவேற்றக்கூடிய முன்னால் போடப்பட்ட எந்த நிபந்தனையும் இன்றி கடனை கூடுதலாக கொடுக்கின்றான், கடனை எடுக்கும் போது அதனை குறைத்தெடுக்கின்றான். இப்படியான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வியாபாரிகள் வியாபாரம் பண்ணக்கூடியதே எவ்வாறு நடக்கின்றார்கள், ஒரு கடனாளி கஷ்டவாளி அவனை எவ்வாறு இறுக்கி பிடிக்கின்றார்கள், அவனை எவ்வாறு கஷ்டப்படுத்துகிறார்கள், அவனிடத்திலே மேலதிகமாகவும் கேட்கின்றார்கள் என்றால் இது அநியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கண்டித்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த கடனை வாங்க வேண்டும், அந்த கடனை அவன் வாங்கக்கூடிய நேரத்திலே கொடுக்கவே, அதாவது கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு கடன் வாங்கினான் என்றால் அதில் அல்லாஹு தஆலா அவனுக்கு பரக்கத்தை எடுத்து விடுகிறான் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு வியாபாரம் நடக்க
அந்த இடத்திலே விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும், அந்த இடத்திலே தள்ளுபடிகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஊஃபிரே லிரஜுலின் மிம்மன் கான கப்லகும் கான சஹலன் இதா பா சஹலன் இதஷ்தரா. மறுமையிலே ஒரு மனிதனை கொண்டு வரப்படும், அந்த மனிதனிடத்திலே நன்மைகள் இருக்க மாட்டாது, ஆனால் அவன் செய்த நன்மை என்ன தெரியுமா, வியாபாரத்திலே தள்ளுபடி செய்திருக்கிறான், விட்டு கொடுப்போம் நடந்திருக்கிறான், மற்ற மனிதர்களுடைய கடன் விடயத்திலே அவன் தள்ளுபடி செய்திருக்கிறான். இவன் மனிதனுக்கு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலே விட்டு கொடுப்போம் நடந்ததினால் அல்லாஹ் தஆலா அவனை மன்னித்து விடுகிறான், அவனை சுனத்து கம்பி விடுகிறான் என்று நபியலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அகால முஸ்லிமம் பையதஹு, ஒருவன் வியாபாரம் பண்ணிவிட்டான், வியாபாரம் பண்ணி முடிந்து விட்டது என்றாலும் வாங்கியவருக்கு திருப்தியற்ற ஒரு நிலை, அவனுக்கு அந்த பொருளில் திருப்தியான ஒரு நிலை கிடையாது. அந்த மனிதண்டத்திலே வாங்கின அந்த வியாபாரத்திலே வந்து இந்த பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பணத்தை தாருங்கள் என்று அப்படி கேட்டான் என்றால் அவன் அதை விட்டு கொடுத்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டான் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, எனவே ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய விடாப்பிடியாக வம்புத்தனமாக வியாபாரம் நடக்கக்கூடாது, அங்கே இருவரும் பொருத்தத்தோடு அந்த வியாபாரம் நடைபெற வேண்டும். அதே போன்று ஒரு வியாபாரம் நடந்துவிட்டால் இருவரும் அந்த மஜ்லிஸிலே அந்த வியாபாரம் நடந்த இடத்திலே இருக்கின்றார்கள் என்றால் இருவருக்கும் அங்கே தெரிவு உண்டு. என்ன தெரிவோ, வாங்கினவருக்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பொருளை திருப்பி கொடுக்க தெரிவு உண்டு. அதே போன்று அந்த வியாபாரிக்கு ஏதோ நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று விளங்கினால் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு பணத்தை திருப்பி வியாபாரத்தை கேன்சல் பண்ணுவதற்கு அங்கே அனுமதி உண்டு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இதா தபாயா ரஜலான், இரு மனிதர்கள் வியாபாரம் பண்ணுகிறார்கள், அந்த ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தெரிவு உண்டு, அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரியாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த மஜ்லிஸிலே இருக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தெரிவு உண்டு. அந்த வியாபாரத்தை அதாவது செல்லுபடியாக்குவதா அல்லது கேன்சல் பண்ணுவதா என்பதற்கு இருவருக்கும் தெரிவு அனுமதி உண்டு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு வியாபாரம் பண்ணுவதா இருந்தால் அதிலே நிபந்தனை இடலாம், இதனை நான் வீட்டுக்கு எடுத்து சென்று ஒரு நாளையிலே இரண்டு நாளையிலே எனக்கு பிடித்தால் நான் எடுக்கிறேன், இல்லாவிட்டால் திருப்பி தருகிறேன் என்ற ஒரு நிபந்தனையோடு கூட ஒரு பொருளை வாங்கலாம் விற்கலாம் என்ற விதயங்களையும் நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் விளங்குகிறோம். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, எனவே இது வியாபாரங்களிலே பேணப்படக்கூடிய பேணப்பட வேண்டிய அஹ்லாக்குகள் குணங்கள் நற்குணங்களாக இருக்கின்றன. எனவே ஒரு வியாபாரம் செய்யப்படக்கூடிய அவன் ஒரு நுகர்வோனாக இருக்கலாம் அல்லது விற்கக்கூடிய ஒரு வியாபாரியா இருக்கலாம், இப்படியான அஹ்லாக்குகளை இந்த நற்குணங்களை தெரிந்து அந்த முறையிலே வியாபாரங்களை பண்ணக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வியாபாரத்திலே வரக்கத்தை செய்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொருளிலே குறை இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு ஒருவர் அந்த வியாபாரத்தை பண்ணுவார் என்றால் அந்த குறையை மறைத்துக் கொண்டு அந்த வியாபாரத்தை பண்ணுவார் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்திலே அவனுக்கு பரக்கத்தை ஏற்பாடு செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், அதாவது ஒரு மனிதன் வியாபாரம் பண்ணுகிறான், வியாபாரம் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த குறையை சொல்லி அவன் வியாபாரம் பண்ணினான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வியாபாரத்திலே பரக்கத்தை செய்கிறான். அவன் அந்த வியாபாரத்திலே குறைகளை தெரிந்து கொண்டு அவன் மறைத்து அந்த வியாபாரத்தை பண்ணுவான் என்றால் அதிலே அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்துடைய பரக்கத்தை எடுத்து விடுவான் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது முஸ்லிம்களிலே வியாபாரிகளாக இருக்கக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வாகனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், இப்படியா வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வாகனத்திலே எதிர்காலத்திலே ஒரு மாதத்திலே இரண்டு மாதத்திலே ஒரு பெரிய ரிப்பேர் வர இருக்கின்றது, இதிலே ஒரு பெரிய செலவு இருக்கின்றது என்று நல்லா தெரிந்து கொண்டு அதனை விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தேவையென்றால் நீங்கள் வேண்டிய பாத்திரத்திலே வேண்டிய கிரகத்திலே
பேசி இந்த வாகனத்தை காட்டி போட்டு வாங்கிக்கோங்கண்டு அவர் தெரிந்து கொண்டு அதனை மறைத்து விற்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சோழர்களே, ஆரம்பமாகவே ஒரு வாகனத்தை பார்க்கக்கூடிய இதிலே குறையொன்று இருக்கின்ற என்பது அவருக்கு தெரிய வரமாட்டாது. ஆனால் அதனை பாவித்தவருக்கு தெரியும், இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது, இப்படி ஒரு செலவு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதனை மறைத்து விற்பார் என்றால் அந்த வியாபாரத்திலே பரக்கத்து கிடையாது, அந்த பரக்கத்து எடுக்கப்பட்டுவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்திலே தெளிவு இருக்க வேண்டும், தெளிவோடு வியாபாரம் பண்ண வேண்டும். அந்த வியாபாரத்துக்குரிய பொருளுக்குரிய விலை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அந்த வியாபாரத்துடைய விவரம் தெரிந்திருக்க வேண்டும், அந்த வியாபார பொருளுடைய விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்படியாக இந்த விவரங்கள் தெரியாமல் ஒரு வியாபாரம் நடக்கும் என்றால் அவைகள் அனைத்தும் இறுதி தெரியாத, முடிவு தெரியாத வியாபாரங்கள். இவைகள் அனைத்தையும் தடை செய்திருக்கின்றார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய நேரத்திலே அதே அடுத்த மனிதனுக்கு எதிராக வியாபாரம் பண்ணப்படக்கூடாது, அதாவது மற்ற மனிதனுக்கு எதிராக விலை பேசப்படக்கூடாது, மற்ற மனிதனுக்கு எதிராக அந்த வியாபாரங்கள் நடக்கக்கூடாது. ஒருவன் ஒரு வியாபாரத்தை செய்கிறான், வியாபாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறான், பேசக்கூடிய நேரத்திலே இன்னும் பலர் அந்த வியாபாரத்தில் ஈடுபட சான்ஸ் இருக்கின்றது, இன்னொருவரும் அதற்கு விலை கேட்க இடம்பாடு இருக்கின்றது. ஆனால் ஒருவரோடு வியாபாரத்தை முடிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது, ஒருவரோடு வியாபாரத்தை பேசி விலையை பேசி முடிக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னாலே இன்னொருவர் வாய் போட்டு அந்த வியாபாரத்தை உடைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறார்கள், அதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஒருவர் வியாபாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த வியாபாரத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு முடிவு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே இன்னொருவர் அதுக்கு மாற்றமான ஒரு விலையை அளிப்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். இது அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்திலே பல வகையான வியாபாரங்களிலே இன்று மக்கள் ஈடுபடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே காணப்படாத இன்னும் பல வியாபாரங்கள் இன்று காணப்படுகின்றன. ஆனால் இவைகள் அனைத்திலும் நாங்கள் பொது அம்சங்களை வைத்து, பொது அடிப்படைகளை வைத்து இது கூடுமா கூடாதா என்ற முடிவுக்கு வர முடியுமா இருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் தங்க வியாபாரம் பண்ணுகிறார், தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுகிறார் என்றால் அது உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தங்கம் தங்கத்துக்கு பதிலாக, வெள்ளி வெள்ளிக்கு பதிலாக, அதே போன்று கோதுமை கோதுமைக்கு பதிலாக இப்படியா பரிமாற்றம் செய்யப்படும் என்றால் அது உடனுக்குடன் நடக்க வேண்டும், அதிலே கூட்டி குறைப்புகள் செய்யக்கூடாது, அது ஒரே அளவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த தங்கத்துக்கு தங்கம் மாற்றுவதாக இருந்தால் அது ஒரே அளவில் இருக்க வேண்டும். இப்படி என்றால் சிலர் கேள்வி கேட்பார்கள், எங்களுக்கே பழைய தங்கம் இருக்கின்றது, புதிய தங்கம் வாங்க வேண்டும், புதிய தங்கம் பழைய தங்கம் ஒரு விலை அல்ல, இதுல ஒரு கிராம் என்றால் பழைய தங்கம் ஒரு கிராம் கொடுத்தால் எங்களுக்கு புதிய தங்கத்தில் ஒரு கிராம் கிடைக்க மாட்டாது, இந்த சந்தையிலே அப்படி விலை கிடையாது, இதுல இப்படியான நேரத்தில் என்ன செய்வது என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு இருக்க வேண்டி இருக்கக்கூடிய அந்த பழைய தங்கத்தை ஒரு விலைக்கு நிர்ணயித்து அதனை விற்றுவிட்டு ஒரு வியாபாரத்தை முடித்ததற்கு பின்னால் இரண்டாவது வியாபாரத்தை நாங்கள் இன்னும் பணம் போட்டு இன்னொரு வியாபாரம் அந்த புதிய ரங்கத்தை வாங்க வேண்டுமே தவிர பழைய ரங்கத்தை கொடுத்து இதை கூடுதல் குறைவாக கொடுத்து அப்படி வாங்கப்படும் என்றால் அது கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அஸ்ஸஹபு பிஸ்ஸஹபி, தங்கத்தை கொடுத்து தங்கம் எடுக்கின்றீர்களா, அது சவாம் பிஸ்வா, அது சரிசமமாக இருக்க வேண்டும், எதம்பியத் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தங்கங்களுக்கு பதிலாக வந்ததுதான் கரன்சிகள், இந்த பண நோட்டுகளை நாங்கள் கொடுத்து அது வெளிநாட்டு ஒரு கரன்சியை இருப்பதாக இருந்தாலும் சரி,
அல்லது உள்நாட்டு ஒரு கரன்சி இருப்பதா இருந்தாலும் சரி, இப்படியாக அவைகள் கொடுக்கப்படக்கூடியது, பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படக்கூடியது, அது உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை, அந்த சட்டத்தை உலமாக்கள் பலரும் வலியுறுத்தி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இல்லாவிட்டால் அது வட்டி வந்துவிடும் என்பதை உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சோர்லே, இப்படியான ஒரு சம்பவம் ருசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இது புத்திக்கு படவில்லை என்று சிலர் கேட்பார்கள். இதென்ன பழைய ரங்கத்தை கொடுத்து நாங்கள் புதிய ரங்கத்தை இருப்பதா இருந்தால் நாங்கள் இப்படியே மாற்றி போது ஆற்றுக்கு நாங்கள் சல்லிய கூடுதலாக கொடுத்து வாங்கினா என்ன நடக்க போகுது? ஒரே செய்திதானே நடக்குது என்று சிலர் கேள்வி கேட்பார்கள். ருசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. ருசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு ஒருவரை ஆமிலாக, அதாவது அங்கே வேலைகளை கவனிப்பதற்காக, அங்கே கண்காணிப்பாளராக ஒருவரை நியமிக்கின்றார்கள். அவர் மதீனாவுக்கு ஒரு பேரீச்சப்பழ வகையை கொண்டு வருகிறார். இப்பொழுது ருசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அதாவது ஹைபரில் இருக்கக்கூடிய பேரீச்ச பழங்கள் எல்லாம் இந்த வகையை சேர்ந்ததா என்று ருசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், லா யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்வோம்? எங்கள்கிட்ட ஒரு சா இருக்கும், சா அண்டா அன்று இருந்த ஒரு முகத்தலை நாலு முட்டு என்று சொல்வார்கள், நாங்க நாலு சேர் என்று சொல்ல போல அந்த ஒரு சாறு அந்த நாலு சேரை கொடுத்து நாங்க, அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இலக்கமான, அதாவது பெருமதி குறைந்த பேரீச்சப்பழத்தை குறைவாக கொடுத்து, அதாவது மேலதிகமாக கொடுத்து நாங்க அந்த பெருமதியான பேரீச்சப்பழத்தை நாங்க குறை வாழ்ப்போம். அதாவது ரெண்டு சா கொடுத்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உதாரணமா சொல்வதா இருந்தால் ரெண்டு கிலோ பேரீச்சப்பழத்தை கொடுத்து அந்த நல்ல வாயில ஒரு கிலோ எடுப்போம். உதாரணமா சொல்வதா இருந்தால் பாஸ்மதி அரிசி தேவையாக்குது, எங்கள்கிட்ட பச்சரிசி இருக்குது, பச்சரிசியில ரெண்டு கிலோ கொடுத்து பாஸ்மதி ஒரு கிலோ எடுக்கிறோம். இப்படி நாங்க செய்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தை அந்த சஹாபி சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்படி செய்ய வேண்டாம், இது நீங்க இப்படி செய்வது 500 ரூபாய் சுத்தமான வட்டி என்று சொன்னார்கள். தேவை என்றால் நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பச்சரிச்ச நீங்க சல்லிக்கு வில்லுங்க, சல்லிக்கு வித்து போட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மேலதிகமா போட்டு அந்த பணத்துக்கு அந்த அரிச அந்த பேரிச்ச பணத்தை வாங்குங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரே, வெறுமனே புத்தியை வைத்து பார்த்தால் சில வேளை எங்களுக்கு வித்தியாசம் தோன்ற மாட்டாது, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை தடுத்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் ஒரு சரியத்திலே ஒரு விதத்தை தடுத்து என்றால் அது நமது புத்திக்கு படலாம், படாமல் இருக்கலாம், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான் இஸ்லாமிய சகோதரே. எனவே ஒரு பொருளை நாங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற அந்த அம்சங்கள் இவைகளை ஒன்று அதாவது பரிமாற்றப்படக்கூடிய நேரத்தில் இந்த நிபந்தனைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் மூலமாக விளங்கக்கூடியது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இன்று வியாபாரம் என்று வரக்கூடிய பல வகையான வியாபாரங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய உலகிலே இஸ்லாமிய வங்கிகள் என்று சொல்லப்படக்கூடிய பல இடங்களிலே பல வகையான வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் கூடுமான வியாபாரங்களா அல்லது கூடாத வியாபாரங்களா, இவைகள் எவ்வாறு கூடுமாறினால் எந்த முறையிலே நடக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்பாவிலே பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய வியாபாரங்களை அல்லாஹ் தஆலா பொருந்தக்கூடிய முறையில செய்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.